எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாமல் ஜஸ்ட் கேப்சா டைப்பிங் ஜாப் பண்ணுறது மூலிமா அன்லிமிட்டடாக மணியை ஏர்ன் பண்ணுற ஒரு ட்ரஸ்டடான ஆப் பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஆன்லைன் மணி மேக்கர்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிற ஆப்லேருந்து நான் ஜஸ்ட் கேப்சா டைப்பிங் ஜாப் பண்ணி மட்டும் இது வரைக்கும் 1100 ருபீஸ் ஏர்ன் பண்ணியிருக்கேன். இந்த ஆப்பில் நீங்கள் ஒர்க் பண்ணி மணியை ஏர்ன் பண்ணிக்க உங்களுக்கு எந்த ஒரு ஏஜ் எலிஜிபிலிட்டியும் தேவையே இல்லை. ஜஸ்ட் உங்கள் கிட்டே மொபைல் ஃபோன் இருந்தாலே போதும், அன்லிமிட்டடாக உங்களால் நெக்ஸ்ட் பேஜ் ஓபன் ஆகும். இதுல சைன் அப் பண்றதுக்கான டீடைல்ஸ்லாம் என்டர் பண்ண சொல்லியிருப்பாங்க. சோ ஃபஸ்ட் உங்களோட நேமை என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட இமெயில் அட்ரெஸை என்டர் பண்ணிக்கோங்க. தென் உங்களோட பாஸ்வேர்டை என்டர் பண்ணிவிட்டு அகெயின் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டை என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு ரெஃபரல் கோட்னு ஒரு பாக்ஸ் ஒன்று ஷோ ஆகும். இதில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க ரெஃபரல் கோடை என்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரெஃபரல் கோடை என்டர் பண்ணாதான் சைன் அப் பண்ணவே முடியும். ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னோடய ரெஃபரல் கோடை என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே கொடுத்துருக்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அண்ட் ப்ரைவசி பாலிசிஸ்லாம் ரீட் பண்ணிவிட்டு இந்த சின்ன பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு சைன் அப் ஆப்ஷனாக கிளிக் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு டேஷ்போர்ட் ஷோ ஆகும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எப்படி கேப்சா டைப்பிங் ஜாப் பண்ணி மணியை ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் டேஷ்போர்ட் வந்ததும் டாப்லேயே ஸ்டார்ட் நவுன்னு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு கேப்சா ஒன்று ஷோ ஆகும். ஜஸ்ட் மேலே கொடுத்துருக்க நம்பரை இந்த பாக்ஸில் என்டர் பண்ணிவிட்டு வேலிடேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கங்க்ராச்சுலேஷன்ஸ் யூ வின் 5 coins போட்டிருப்பாங்க. அதுக்கு கீழே இருக்க ஆட் டு வாலெட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த காயின்ஸ் உங்களோட வாலெட்டில் ஆட் ஆகியிருக்கும். ஜஸ்ட் சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான், நீங்கள் ஈஸியாக கேப்சா கம்ப்ளீட் பண்ணி மணியை ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ஒரு ஏர்னிங் மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் இன்னும் சில மெத்தட்ஸ் மூலியமாக கூட உங்களால் காயின்ஸை ஏர்ன் பண்ணிக்க முடியும். நீங்கள் டேஷ்போர்ட் வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா டெய்லி போனஸ்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று ஷோ ஆகுதுல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கங்க்ராச்சுலேஷன்ஸ் யூ வின் 100 coins போட்டிருப்பாங்க. அதுக்கு கீழே இருக்க கிளைம் டெய்லி போனஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த 100 coins உங்களோட வாலெட்டில் கிரெடிட் ஆகிடும். இந்த டெய்லி போனஸ் ஒரு நாளைக்கோ ஒரு டைம் தான் உங்களால் கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ மிஸ் பண்ணாமல் இதை டெய்லி ஒன்ஸ் கலெக்ட் பண்ணிக்கோங்க. இதில் தேர்டாக இருக்க ஏர்னிங் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி மணியை ஏர்ன் பண்ணுறது. நீங்கள் டேஷ்போர்ட் வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும், அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வர ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அகைன் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டாஸ்க்லாம் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணுறது மூலிமா எவ்வளோ காயின்ஸ் உங்களால் ஏர்ன் பண்ணிக்க முடியும்னு டீட்டெயிலாக போட்டிருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் எந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களோட வாலெட்டில் காயின்ஸ் கிரெடிட் ஆகிடும். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த 3 ஏர்னிங் மெத்தட்ஸையும் யூஸ் பண்ணி அன்லிமிட்டடாக காயின்ஸை ஏர்ன் பண்ணிக்க பாருங்க. இப்போ நீங்கள் ஏர்ன் பண்ண காயினை எப்படி டைரெக்டாக உங்களோட பேடிஎம் வாலெட்க்கு விஸ்டா பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் டேஷ்போர்ட் வந்துட்டு டாப்ல ரைட் சைடில் இருக்க வாலெட் மாதிரி ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகுதுல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ரெடிம்னு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும், அதை கிளிக் பண்ணுங்க. அகைன் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ காயின்ஸ்க்கு எவ்வளோ மணி கொடுக்குறாங்கன்னு கன்வர்சேஷன் காஸ்ட்டும் போட்டிருந்துருப்பாங்க. நீங்கள் 6000 coins இந்த ஆப்பில் ஏர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 50 rupees கொடுக்குறாங்க. அதே நீங்கள் 10000 coins ஏர்ன் பண்ணியிருந்தா 100 rupees உங்களால் விஸ்டா பண்ணிக்க முடியும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் 6000 coins ஏர்ன் பண்ணியிருந்ததும் இந்த 50 rupees ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட பேடிஎம் மொபைல் நம்பரை என்டர் பண்ண
அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அதை என்டர் பண்ணிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களோட பேடிஎம் வாலெட்டில் மணி கிரெடிட் ஆகிடும். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.